ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இதுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைன் ஏர்னிங் ஆப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இது ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க. வீடியோஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் நாங்கள் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்னுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் வந்துடலாம். வந்தவுடனே இந்த ஆப்பு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோசஸில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலமா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்க இமெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் எல்லாமே ஷோ பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடியில் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் யூசர் கம்ப்ளீட் ஆச்சு, ஃபினிஷ் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தனா என்னோடய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. என்னோடய மெயில் அட்ரஸ் எல்லாமே ஷோ பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஏன் காயின் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோட இதனோட மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். என்னோடய பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 00 இருக்குது. இன்னும் நான் எதுவும் ஏர்ன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 மெத்தடில் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துற சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீ ஃபண்ட் ஏர்ன், ஓகேங்களா, இது ஸ்க்ராச் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின், ஓகேங்களா, அதில் கொடுத்துற அந்த ஸ்பின் ப்ளே பண்ணுறது மூலியமாக அதன் மூலியமாகவும் நீங்கள் காயின்ஸ் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ராச் பண்ணுறது மூலியமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுக்கலாம். பண்ணுறது மூலியமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா. 5 காயின் கிடச்சிது. இதை கலெக்ட் பண்ணணும். இதில் ஒரு சில ஆட்ஸ் போகும், ஓகேங்களா. அந்த ஆட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 5 காயின்ஸ் கிடச்சிது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 10 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு 10 காயின்ஸ் கிடச்சிருக்கு. 15 காயின்ஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா 55 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். இப்போ 55 காயின்ஸ் முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட் போயிட்டுருக்கு. அந்த ஆட் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, திரும்ப ரீப்ரெஸ் பண்ணால் 5 காயின்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. இதாங்க ஒர்க். இது ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் ஒன்று இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்ப பேக் வந்துக்கலாம். திரும்ப அதை கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். திரும்ப அதை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை வந்து பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ உங்கள் இதுக்கு நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது மொத்தமாக நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய அந்த மேலே இருந்ததில் அது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப உங்களுக்கு டோக்கன் வேணும். இதில் கொடுத்துருக்காங்க பற்றிய வீடியோ அண்ணன் வலிவுன்னு சொல்வது. இதில் வந்து வீடியோஸில் ஒரு அதை பார்க்கறது மூலிமா நீங்கள் வந்து திருப்பணும் வந்து உங்களுக்கு எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் அண்ட் வின் இருக்குங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு மத்திய எங்கிட்ட வந்து டோக்கன் எதுவுமே இல்லை. இப்போ இது ஆட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆட்ஸ் மூலமாக இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பை பண்ணலாம். பட் என்னோடய ரெக்கமெண்ட் என்னென்னா, நீங்கள் ஃப்ரீயாக வந்து கேம் விளையாடி தான் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண வந்துருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பை பண்ணாதீங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் வின் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மகிட்ட எனர்ஜி எதுவுமே இல்லை. ஸோ டெய்லி இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீ எனர்ஜி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே இருக்குது. இந்த சர்வே நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நான் கொடுத்து பார்க்குறேன், ஓகேங்களா. இந்த சர்வே கம்ப்ளீட் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது இல்லை. நான் லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் நம்ம சர்வே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டே கம்ஸ் ஆஃப்டர் டியூஸ்டே? ஓகே, மண்டே இது கொடுத்துக்கலாம். இது ஆன்சர் கொடுத்தா இந்த மாதிரி எல்லா சர்வே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பேர் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். நான் சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டராக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா நான் வந்து வெளியே வந்துவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நான் 84 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன். கீழே இருக்கிற ரெஃபர் அண்ட் ஏர்ன் சொல்லிவிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இல்லை சோசியல் மீடியா எதில் வந்தாலும் நீங்கள் கீழே இருக்க ரெஃபர் கோடு மூலிமா இன்வைட் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை வந்து கீழே டேப் டூ ஷேர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலிமா அவங்க வந்து சைன் அப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரெஃபர் கோடை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து லாகின் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 500 காயின்ஸ் கிடைக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா ரெஃபர் மூலிமா 750 காயின்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். இது போல் நீங்கள் டெய்லியும் ரெகுலராக பண்ணியிருக்கும் போது அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 00 தான் காட்டுறதுக்கு. நான் எதுவும் மணி ஏர்ன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் 84 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours அப்புறம் தான் அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு ஷோ பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் காட்டுருக்கு. பட் நான் 84 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன பார்த்தா ரெஃபர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான இருக்கும். அது இல்லாமல் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைஃபும் பார்த்தீங்கன்னா கீழே லைஃப் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அது இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணது மூலம் உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜி கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் ரெகுலராக மணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ப்ரொசஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் வீடியோவில். விட்ரா பட்டன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, மேலே போயிட்டு அந்த விட்ரான்னு ஒரு இருக்குல்ல அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதோடய பேலன்ஸ் ஷோ பண்ணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் விட்ரான்னு சொல்லியிருக்கோம், நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணோடனா வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே கேட்கும், சூஸ் கேட்வேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்குது, பேபால் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேடிஎம் செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர், பேடிஎம் மொபைல் நம்பர் இருக்குல்ல அதை கிளிக் போட்டுங்க. அதை போட்டுட்டு டன்னு சொல்லி கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தோன்னா உங்களுடைய காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 24 hours இல்லை 48 hours ஈஸியாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேபால் வேணும்னா நீங்கள் பேபால் மூலியமாக பண்ணிக்கலாம். பேபாலும் அதே 48 hours உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்துட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்.